எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு சினி அப்டேட். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் ஆண்டனி நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க கோடியில் ஒருவன். நம்ம சொல்லியிருக்கோம் இந்த படம் செப்டம்பர் மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற கேள்விக்கு, செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்களா மேம்? அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் நாளைக்கு காலையில் அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த கோடியில் ஒருவன் படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அதிகாரப்பூர்வமான டேட்டை நாளைக்கு காலையில் 10:01 அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா மேம்? அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு நம்ம கட்சி தகவல் படி செப்டம்பர் 17ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போதா மேம்? இது மட்டும் இல்லாமல் பிச்சைக்காரன் 2 இந்த படத்துக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு டைட்டிலுக்கு தான் பிச்சைக்காரனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் வேறு லெவலிட்டு நம்ம விஜய் ஆண்டனி கெரியரையே அடுத்த லெவலில் கொண்டு போன ஒரு பங்கு அந்த படத்துக்கு இருக்கேன். இப்போ அந்த படத்துடைய செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க, ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு. அந்த படத்துடைய ஷூட்டிங் எப்போ தான்டா ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு அதுக்கான பூஜை போட்டு அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்கான அனௌன்ஸ் மட்டும் நாளைக்கு வரும். அவங்க அதிகாரப்பூர்வமாக அந்த பூஜை போட்டுட்டு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆக மொத்தம் இந்த பிச்சைக்காரன் 2 நாளிலேருந்து ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த பிச்சைக்காரன் படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கும் இந்த கோடியில் ஒருவன் படத்துக்கும் எந்தளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கோடியில் ஒருவன் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரப்பூர்வமாக டேட் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் அந்த படம் செப்டம்பர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புறையில் வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.